ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரான ராஸ் டெய்லர் தற்போது ஒரு அசுர ஃபார்மில் உள்ளார். அவர் அனைத்து அணிகளுக்கு எதிராகவும் சிறப்பாக விளையாடி ரன் மலைகளை பொறிந்து வருகிறார். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். பொதுவாக கிரிக்கெட்ல ஒரு பவுலர் வீசுற பாலானது 150 கிலோமீட்டர் வேகத்துல வருது அப்படின்னா அது ஒரு பாதி செகண்ட்குள்ள பேட்ஸ்மேனா அடைஞ்சிரும். ஒரு சிறந்த வீரர் அப்படின்னா அவங்க அந்த பாதி செகண்ட்ஸ்குள்ள பாலை கணிச்சு சிறப்பாக விளையாடணும். அதாவது ஒரு 2-5 மில்லி செகண்ட் அவங்க பாலை கணிச்சிடணும். இதற்கு கண் பார்வையானது ஒரு முக்கியமான ஒன்றாகும். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரான ராஸ் டெய்லர், இவருக்கு தற்போது 34 வயது ஆகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் கண்ணில் வளர்ந்த சதை காரணமாக பார்வைக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் பேட்டிங் செய்யும் போது பந்தை எதிர்கொள்வதில் சிரமப்பட்டார். பகல் இரவு போட்டிகளில் அவரது பாடு ரொம்பவே திண்டாட்டமாக இருந்துச்சு. இனி கிரிக்கெட்டை ஆட முடியாது, ராஸ் டெய்லர் அவ்வளவுதான் அப்படின்ற நிலையானது ஏற்பட்டுச்சு. இந்தியாவின் அதிரடி வீரரான சேவாக்கு கண்ணில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தான் அவரோட பேட்டிங்ல சர்க்கிள் ஏற்பட்டுச்சு. இதனால சுதாரித்துக் கொண்ட ராஸ் டெய்லர் பிரிஸ்பேன்ல இருக்கிற கண் மருத்துவமனைக்கு சென்றாரு. அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. அதன் பிறகு அவரோட பேட்டிங்ல படிப்படியா முன்னேற்றம் கண்டாரு. அதற்கு முன்னாடி வர அவரோட ஒருநாள் போட்டிகள சராசரியானது 29.18 இருந்துச்சு. தற்போது அவர் கடைசியாக விளையாடிய 10 ஒருநாள் போட்டிகளில் அவரோட சராசரியானது 70.81 அதிகரிச்சிருக்கு. அவர் கடைசியா விளையாடிய 12 ஒருநாள் போட்டிகள்ல 3% உட்பட 5 அரை சதங்களை விளாசி ஒரு சரியான ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா அவர் சர்வதேச ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியல்ல அவர் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.